மதுக்கரை பகுதியில் கடந்த சில மாதங்களுக்கு முன் ஊருக்குள் நுழைந்த காட்டு யானை சுற்றுவட்டார கிராம மக்களை அச்சுறுத்தி வந்தது. இதனை பிடிக்க குங்கி யானைகள் உதவியுடனும் கிராம மக்கள் உதவியுடனும் பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை வனத்துறையினர் மேற்கொண்டனர். நீண்ட போராட்டத்திற்கு பின் அந்த ஒற்றை யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடித்த வனத்துறையினர் பொள்ளாச்சி அருகே உள்ள டாப்ஸ்லிப் வனப்பகுதிக்கு உட்பட்ட யானைகள் முகாமில் கொண்டு செல்ல திட்டமிட்டுள்ளனர். இது பற்றி அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. கோவை மாவட்டம் மதுக்கரை, எட்டிமடை ஆகிய பகுதிகளில் புகுந்த ஒற்றை யானை விளைநிலங்களை சேதப்படுத்தி பொதுமக்களை அச்சுறுத்தி வந்தது. ஒற்றை யானையின் அச்சுறுத்தல் தொடர்ந்து நீடித்தது. நாளுக்கு நாள் யானையின் அட்டகாசம் அதிகரித்து வந்ததால் பொதுமக்கள் வெளியில் செல்லவும் தயங்கினர். தோட்டப்பகுதிகளில் வந்தவர்களை விரட்டியதில் விவசாயி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனால் பீதியடைந்த பொதுமக்கள் உடனடியாக ஒற்றை யானையை பிடிக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திடம் முறையிட்டனர். அந்த யானை பாக்குறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஆனா அந்த யானை விரட்டினாலும் போகவும் மாட்டேங்குது. அங்க நாங்க போட்டிருந்த வெள்ளாமைய பூரா அழிச்சிருச்சு. 4 லட்சம் 5 லட்சம் செலவழிச்சு நாங்க வெள்ளாம போட்டிருந்ததா ஒண்ணு கூட நாங்க எடுக்கவே இல்லை. எந்த வெள்ளாமையுமே நாங்க எடுக்கவே இல்லை. உயிர் தப்பிச்சு வந்ததே ரொம்ப ஆண்டவனோட கடவுளோட கிருபையில நாங்க உயிர் தப்பிச்சு வந்திருக்கோம். நைட்ல ஊருக்குள்ள கதவை தட்டி விட்டு வீட்டுல இருக்கிற அரிசி சோறு பருப்பு எல்லாம் சாப்பிடுது. சரி விடுங்க, காட்டுக்குள்ளதான் அப்படி செய்யுது. கதவுல புடிங்க அரிசி விட்டு சாப்பிட்டு அரிசி பருப்பு எல்லாம் சாப்பிட்டு போகுது. அதுவும் நீங்க வந்து கண்டுக்கிற முடியல. அப்ப என்ன அரசாங்கம், நீங்க உங்களுக்குன்னு ஒரு இது எங்களுக்குன்னு ஒரு இதா? அதன்படி நடவடிக்கை எடுத்த வனத்துறையினர் காட்டு யானையை வனப்பகுதிக்குள் விரட்ட முயற்சி மேற்கொண்டனர். ஆனால் அந்த முயற்சி தோல்வியில் முடிந்தது. யானையை விரட்டும் முயற்சியில் வன ஊழியர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். பொதுமக்கள் 4 பேரும் படுகாயமடைந்தனர். குடியிருப்புகளையும் நூற்றுக்கணக்கான ஏக்கர் கணக்கில் விளைநிலங்களை நாசம் செய்து வந்த ஒற்றை யானையால் மக்கள் பீதியில் உறைந்தனர். ஒற்றை
ஒற்றை யானையை பிடிக்க வேண்டும் என வனத்துறையினருக்கு கிராம மக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தனர். இதைத் தொடர்ந்து கிராம மக்களின் உதவியுடன் யானையை பிடிக்க வனத்துறையினர் தீவிரம் காட்டினர். முதலில் மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க திட்டம் தீட்டி பின்னர் கும்கி யானைகள் மூலம் பிடிக்க வியூகம் அமைத்து அதற்கான நடவடிக்கையிலும் இறங்கினர். களீம் என்கிற மூன்று கும்கி யானைகளை வரவழைத்தனர். நவீன அங்கெல்லாம் வரும் தள்ளிக்கோ. அதனைத் தொடர்ந்து மிஷன் மதுக்கரை மகாராஜ் என்ற திட்டம் உருவாக்கப்பட்டு பாரி, சுஜை, கலீம் என்னும் கும்கி யானைகளுக்கு ஒத்திகை பயிற்சிகள் நடத்தப்பட்டன. அதனுடன் விஜய் என்கிற கும்கி யானையும் மிஷன் மதுக்கரை மகாராஜ் திட்டத்தில் சேர்க்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து வனத்துறை அதிகாரிகள், மருத்துவர்கள் மயக்க ஊசி செலுத்தி காட்டு யானையை பிடிப்பது தொடர்பாக ஆலோசனை நடத்தினர். இதனிடையே யானையை மயக்க ஊசி போட்டு பிடிப்பது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை என தெரிவித்த விலங்கின ஆர்வலர்கள் யானை உடனடியாக மயக்க நிலைக்கு செல்லாது எனவும் அவ்வாறு மயக்கமடைந்து கீழே விழும்போது தும்பிக்கை யானையின் உடல் பகுதிக்கு அடியில் விழுந்தால் உயிரிழக்க நேரிடும் என்றும் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து யானையின் வழித்தடம், தங்குமிடம் உள்ளிட்டவற்றை தீவிரமாக கண்காணித்து வந்த வனத்துறையினர் இறுதியில் யானையை பிடிப்பதற்காக சிறப்பு பூஜையுடன் நேற்றிரவு மிஷன் மதுக்கரை மகாராஜ் திட்டத்தில் இறங்கினர். இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை மயக்க ஊசி செலுத்தி காட்டு யானையை வனத்துறையினர் பிடித்தனர். Thank you.
பின்னா நிக்காதீங்களா, பின்னாடி தொற்றாத தள்ளி. பிடிக்கப்பட்ட காட்டு யானை குறுக்கு யானை உதவியுடன் லாரியில் ஏற்றப்பட்டது. Thank you.
ஏ மாப்ள நீ ஒரு வியாபாரியும் சொல்லிட்டு உங்களுக்கு அங்கு திரண்டிருந்த பொதுமக்கள் உற்சாக மிகுதியில் கோஷங்களை எழுப்பி யானையை வழி அனுப்பி வைத்தனர். லாரியில் ஏற்றப்பட்ட யானை பொள்ளாச்சியை அடுத்த டாப் ஸ்லிப் வனத்திற்குட்பட்ட யானைகள் முகாமுக்கு கொண்டுவருவதாக வனத்துறை அதிகாரி பெரியசாமி தெரிவித்தார். இந்த மதுக்கரையில் பிடிக்கப்பட்டு காலை கிட்டத்தட்ட ஒரு 4:45 மணி அளவில் அதற்கு மயக்கூசி செலுத்தப்பட்டது. அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ரொம்ப ஸ்மூத்ஃபுல்லாக இந்த ஆபரேஷன் நடந்து முடிந்திருக்கிறது. இதனை தற்பொழுது இந்த சாடி வயல் லாரியில் நம்ம ஏற்றி அதை கொண்டு போய் நம்ம ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் வரகலியார் கேம்ப்பு அங்கே வந்து நம்ம கிரால் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த கிராலில் இதனை வந்து வைத்து பராமரிக்கப்பட இருக்கிறது. இந்த ஆபரேஷன், இந்த மதுக்கரை மகாராஜ் என்ற ஆபரேஷனுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த மாவட்ட நிர்வாகம், வன பாதுகாவலர் அன்வர் சார், அதுக்கப்புறம் நமது கூடுதல் தலைமை வனப்பாதுகாவலர் அதாவது ஏபிசிசிஎஃப் ப்ராஜெக்ட் டைகர் ரகுராம் சிங் சார், அதுக்கப்புறம் ஆனைமலை புலிகள் காப்பகம் ஃபீல்ட் டைரக்டர் கந்தசாமி சார், அதுக்கப்புறம் நமது வனத்துறை ஊழியர்கள் அதாவது கும்கி யானையினுடைய ஊழியர்கள், அந்த கும்கி யானைகள் அனைத்தினுடைய உதவியோடு இந்த யானை பிடிக்கப்பட்டிருக்கிறது. இது இந்த மதுக்கரை மகாராஜ் அதாவது இந்த மதுக்கரை மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் இருக்கும். ஆனாலும் மக்கள் அவர்களுடைய ஆதங்கத்தை தெரிவிக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த யானையை இந்த இடத்திலிருந்து பிரித்து அனுப்புவதற்கு அவர்களுக்கு மனம் இல்லை. இருந்தாலும் அவங்க எப்போ வேணாலும் வந்து இந்த யானையை வந்து நம்ம ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் டாப் ஸ்லிப் கேம்ப்ல ஆல்ரெடி நம்மகிட்ட ஒரு 22 யானைகள் அங்கே வைத்து பராமரிக்கப்பட்டு வருகிறது. அந்த யானைகளோடு இதுவும் வந்து ஒரு நண்பராக வைத்து பராமரிக்கப்பட இருக்கிறது. அச்சுறுத்தி வந்த யானை பிடிபட்டதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் நிம்மதியடைந்துள்ளனர். ஒற்றை யானையால் பொதுமக்களுக்கு கடந்த 6 மாத காலமாக ஏற்பட்டிருந்த வாழ்வா சாவா போராட்டம் ஒரு வழியாக முடிவுக்கு வந்தது.